அப்படியே இருங்க, அப்படியே இருங்க அண்ணா. நன்றிங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய தாமரை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலையிலே மிகப்பெரிய உற்சாகத்தோடு எழுச்சியோடு அரசியல் மாற்றம் இப்ப இல்லை என்றால் எப்பொழுதும் இல்லை என்கின்ற ஒரு முழக்கத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல சிங்காரனூர்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம் அனைவருமே பெரிய கடவுள் பக்தர், நேர்மையை நம்புபவர்கள், தர்மத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்பவர். இன்னைக்கு நாம் 2024 பாராளுமன்ற தேர்தலை பார்க்கும் பொழுது நம் முன்னால் 10 ஆண்டு காலமாக தன்னுடைய முழு வாழ்க்கையும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து அந்த நாட்டை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 5 ஆண்டுகள் பாரதத்தினுடைய பிரதமராக. பிரதமருக்கு எதிராக நிற்பவர்கள் பாருங்க, சுயநலவாதிகள், குடும்ப ஆட்சியாளர்கள், ஊழல்வாதிகள், தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார். நமக்கு தெரியும் பண்பாளர்களே, இந்த தேர்தல் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். நாம் அனைவரும் கூட ஒரு வேலையை செய்தாலும் கூட நம்ம குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா கூட டீச்சரை பத்தி 10 கேள்வி கேட்போம். நல்லா சொல்லிக் கொடுப்பாங்களா, கரெக்டா இருப்பாங்களா, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா, பையனை பாத்துக்குவாங்களா, பொண்ணை பாத்துக்குவாங்களா, அவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய நாம் நம்முடைய பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வி. ஒரு பிரதமர் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு முடியும். சட்டத்துல மத்தியில் இருக்கக்கூடிய அரசு நிறைய விஷயங்களை தீர்மானிக்கிறார். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே, 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாரத பிரதமர் அவர்கள் இன்னும் 5 ஆண்டு காலம் நமக்கு தேவைப்படுறார். அவருடைய பணிகள் இன்னும் பாக்கி இருக்குது. பெரிய இலக்கோடு களத்தில் இருக்கின்றார். 2047 பத்தி சிந்திச்சு இருந்தார். அதற்கான அடித்தளத்தை போட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க சொல்றாங்க இந்தியாவை காப்பாற்ற போகின்றோம், இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறார் அப்படின்னு பதினீங்களா, அந்த மாதிரி ஆடெல்லாம் வருது. தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற இடங்கள் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் நிற்பது வெறும் 23 சீட்ல நின்று ஒரு கட்சி இந்தியாவை எப்படிதான் காப்பாற்றும். நமக்கு தெரியும் இந்தியாவை இவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் மோடி தேவைப்படுகின்றார். திரும்ப அந்த கூட்டம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் மோடி தேவைப்படுறார். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த முறை நம் எல்லோரும் கூட மோடி அவர்களுக்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றேன். கோயம்புத்தூருக்கும் மோடிக்கும் உங்களுடைய குழந்தையாக என்னால் இருக்க முடியும் என்கின்ற போது நம்பிக்கையோடு நின்று கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, தாமரை சின்னத்துல தாமரையில April 19 நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும். அதே நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளுங்க ஐயா, இன்னைக்கு நாம எல்லோருமே கொஞ்சம் அடுத்த 7 நாள் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஏன்னா இங்க இருக்கிற நீங்கள் எல்லோரும் தாமரைக்கு வாக்களிக்க போறீங்க. ஏன்னா 2 மணி நேரம் நீங்க காத்திருக்கிறீங்க. 2 மணி நேரம் யாராவது உங்களை போன்ற ஒரு வேலை இருப்பவர்கள், வீட்டில் இருப்பவர்கள், வெளியே இருப்பவர்கள், யாராவது அரசியல் கட்சிக்கு வந்து காத்திருந்து பார்த்திருக்கிறோங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா உங்களை தாண்டி, வீட்டை தாண்டி நாட்டை பத்தி யோசிக்கிறேன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த 2024 தேர்தல் ஃபார் த நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய தலைமுறைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதால் நீங்க எல்லாம் ரோட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் ஐயா, 7 நாள், ஒன்லி 7 டேஸ், 7 டேஸ் பிட்வீன் ஹிஸ்டரி அண்ட் அவர்ஸ், ஒரு சரித்திரத்திற்கும் நமக்கும் இடையிலே 7 நாட்கள் இருக்கிறது. நீங்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு 100 ஓட்டை நீங்க தாமரைக்கு சேர்த்து கொடுக்கணும். நண்பர்கள், உறவினர்கள், வேலை பார்ப்பவர்கள், கொலீக்ஸ், அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, காலனியில இருக்கிறவங்க, எல்லாத்துக்கிட்டும் உங்க கூட யாரெல்லாம் இன்ட்ராக்ஷன் இருக்கிறாங்களோ, எனக்காக அடுத்த 7 நாள் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை காலையில போன்ல ஹலோ சொல்லாதீங்க சார், தாமரை வணக்கம் சொல்லு, தாமரை வணக்கம் சொல்லுங்க, தாமரையை பதிவு வைங்க சார், எல்லோரும் தாமரைக்கு ஓட்டு போட்டு தாமரை வணக்கம் சொல்லு, எல்லோருக்கும் சொல்லுங்க, ஒரு முறை தாமரைக்கு வாய்ப்பு கொடுங்க. கோயம்புத்தூர்ல 10 ஆண்டு காலமாக மோடி அவர்கள் இருந்தும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்று கட்சி நண்பர்கள், 2024 ஒரு முறை நீங்க போட்டு மக்கள் பார்த்துட்டாங்கன்னா தாமரைக்கு வாக்களிக்காதவர்களும் தொடர்ந்து தாமரைக்கு மட்டும் வாக்களிக்கும்படி நம்முடைய வேலை இருக்குங்க. அந்த அளவுக்கு கோயம்புத்தூரை உயர்த்தி நாம் பிடித்து காட்டுவோம். ஆனால் அன்பு சகோதர சகோதரர்களை, குறிப்பாக தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, பெரிய தேசியவாதிகள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் நிச்சயமாக தாமரைக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் 100 வாக்காளர்களை தாமரையின் பக்கம் நீங்கள் கொண்டு வர வேண்டும். தினம் அதுக்கு 1 மணி நேரம் ஆகும் சார், 1 ஹவர் நீங்கள் நடிக்கணும், மொபைல் போன், காலிங், வாக்கிங், போகும்போது 2 பேர்த்த பார்க்கணும், காலையில் நீங்களே குரூப்பாக ஒரு 4 பேர் சேர்ந்து
நான்கு வீட்டுக்கு போய் ஏறி இறங்கலாம். இதெல்லாம் மோடி அவர்களுக்காக நீங்க செய்யுங்க. ஏன்னா மோடி அவர்கள் நமக்காக செய்திருக்கின்றார். எதையும் எதிர்பார்க்காம அந்த மனிதன் பத்தாண்டு காலமாக தன் தாய் இருந்த பொழுது கூட 2 மணி நேரம் ஈமச்சடங்குக்கு சென்ற ஒரு மனிதன், தாய் இருந்த பொழுது கூட ஈமச்சடங்குக்கு 2 மணி நேரம் சென்ற மனிதன், அப்படி தன்னை அர்ப்பணித்த மனிதனுக்கு ஒரு 7 நாட்கள் நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து உற்சாகமான வரவேற்பு அளித்த உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் அன்று இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். April 19 இவிஎம்ல முதல் பட்டம் அதிலே நாம் சரித்திரம் படைத்தோம். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். Thank you.